இன்று பங்குனி உத்திர திருநாள். அனைவருக்கும் உத்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். பங்குனி உத்திரம் இன்றைய நாளா நாளைக்கான்னு சொல்லி ஒரு சில குழப்பங்கள் நிறைய பேர் நம்ம போட்ட வீடியோலேயே மார்ச் 25 திங்கக்கிழமை தான் பங்குனி உத்திரம் கேலண்டரில் போட்டிருக்குது அப்படின்னாங்க. பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாள், பௌர்ணமி அன்னைக்கு உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியது தான் பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் பௌர்ணமி, இன்றைக்கி தான் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வருது. அதனால் இன்றைய நாள் மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை தான் பங்குனி உத்திர திருநாள். எல்லோரும் போய் அவரவர்களுடைய குலதெய்வங்களை வழிபடுங்கள், முருகப்பெருமானை வழிபடுங்கள். பெரும்பாலான சாஸ்தா கோயில்களில் இன்றைக்கி தான் பங்குனி உத்திர திருநாள் கொண்டாடப்படுது. இன்றைய நாள் தான் சிறப்பு வழிபாடுகள்லாம் இருக்குது. கற்குவேல் அய்யனார் திருக்கோயிலாக இருக்கட்டும், அருஞ்சுனை காத்த அய்யனார் கோயிலாக இருக்கட்டும், ஊரில் அருள்மிகு வன்னியடி சாஸ்தா திருக்கோயிலாக இருக்கட்டும், பெரும்பாலான சாஸ்தா கோவில்கள் அய்யனார் கோவில்கள்லாம் இன்றைய நாள் தான் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பிரார்த்தனைகள் எல்லாம் இருக்குது. இந்த பங்குனி உத்திர திருநாளில் நாமும் நம் குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்தின் அருளை பரிபூரணமாக பெறுவோம். பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமான் அப்புறம் சாஸ்தா கோவில்கள் குலதெய்வம் கோவில்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தது பங்குனி உத்திர திருநாள் அன்று தான் சொல்லுவாங்க. சிவன் சக்தியை மணந்தது பங்குனி உத்திர திருநாள்ம்பாங்க. அதே போல் சாஸ்தா பூரண பொற்களையை மணந்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் அப்படிம்பாங்க. திருவரங்கநாதர் ஆண்டாளை மணந்ததும் பங்குனி உத்திர திருநாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவியை மணந்ததும் பங்குனி உத்திர திருநாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா தெய்வீக திருமணங்கள் நடந்த நாள் பங்குனி உத்திர திருநாள். இன்றைக்கும் சுபமுகூர்த்த நாள் தான். இன்றைக்கி நிறையா திருமணங்கள் நடைபெறும். அத்தனை தம்பதியர்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல தெய்வங்களுடைய அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் இருக்கட்டும். இல்வாழ்க்கை இனிதாக அமையட்டும். அன்போடு காதலோடு இனிமையாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நம்மளும் காலையில் எழும்பி குளித்து நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சி சாமியை கும்பிட்டாச்சு. நீங்களும் குலதெய்வங்களை நினச்சி சாமி கும்பிடுங்க. நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கே போய் கும்பிட்டுட்டு வருவாங்க. முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டுக்கிடுங்க. எல்லாம் வல்ல தெய்வங்களுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெறுவோம். பங்குனி உத்திரத்திற்கு நிறைய பேர் விரதமெல்லாம் இருப்பாங்க. தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற பங்குனி உத்திர திருநாளுக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் தெய்வங்களுடைய அருளால் நமக்கு ஒரு மணப்பெண் கூடி வரும், மணமகன் கூடி வருவான் அப்படிங்கிறது நம்பிக்கை. மற்றபடி இந்த நன்னாளில் அனைவரும் அவரவர்களுடைய குலதெய்வங்களை மனதார நினைத்து வழிபடுங்கள். பங்குனி உத்திரத்திற்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதனால் குலதெய்வத்தை தவறாது வழிபடுங்கள். சென்று வழிபட முடியவில்லை என்றாலும் நம் இல்லங்களில் இருந்தபடியே அவரவர்களுடைய குலதெய்வங்களை நினைத்து மனமுறையை வழிபடுங்கள். குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு எந்த காரியமும் சாத்தியப்படும், எல்லாம் நல்ல மாதிரி இருக்கும். நம்ம எந்தெந்த கோயில்களுக்கெல்லாமோ போய் வழிபட்டாலும் நம் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் நம்ம குலம் தலைக்கும், நம்ம வாழ்க்கையில் ஓகோன்னு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வம் தெரியாதவர்கள் சாஸ்தா கோயில்லையாவது போய் சாஸ்தாவை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சாஸ்தாவை வழிபடுங்கள், முருகப்பெருமானை வழிபடுங்கள், அவரவர்களுடைய குலதெய்வங்களை வழிபடுங்கள். தெய்வங்களுடைய அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.